வணக்கம் மக்களே, வெல்கம் டு என் பாயிண்ட் ஆஃப் வியூ. இதுதான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா நான் அறிமுகப்படுத்திக்கிறேன். என் பேர் சசிந்தர், புஷ்பலிங்கம், சேனல் ஹோஸ்ட். அண்ட் இன்னைக்கு என் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம ரிவ்யூ பண்ண போகிற திரைப்படம் இயக்குனர் மெலானி லாரண்ட் அவங்களுடைய டைரக்ஷனில் நெட்ஃப்ளிக்ஸ் ஒரிஜினலாக ரிலீஸ் ஆகிருக்கிற ஒரு ஃப்ரெஞ்ச் ஹெய்ஸ்ட் மூவி, விங் உமன். இந்த படத்துடைய இயக்குனர் மெலானி லாரண்ட் இந்த திரைப்படத்தில் ஒன் ஆஃப் த ஹீரோயின்ஸ் அவன் நடிச்சிருக்காங்க. இவங்க வந்து குவென்டின் டாரண்டினோ இயக்கத்தில் இன்க்ளோரியஸ் பாஸ்டர்ட்ஸ்னு ஒரு படம் வெளியாகிருக்கும். அதில் வந்து சுஷானா அப்படின்ற ஒரு முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்து ஃபேமஸ் ஆனவங்க. இந்த படத்தில் கெரோல் அப்படின்ற ஒரு ஹீரோயின் ரோலில் நடிச்சிருப்பாங்க. படத்தை ஓப்பன் பண்ணோன்னா கெரோலும் அவங்களோட ஃப்ரெண்டு அலெக்ஸும் வந்து ஒரு ஹெய்ஸ்ட் பெர்ஃபார்ம் பண்ணிவிட்டு எஸ்கேப் ஆவாங்க. ஒரு பெரிய பங்களாவிலேருந்து விலை உயர்ந்த டைமண்ட்ஸ் எல்லாம் திருடிக்கிட்டு இவங்க ரெண்டு பேரும் தப்பிச்சு போகும்போது காட்டுக்குள்ள நிறைய ட்ரோன்ஸ்லாம் வந்து இவங்களை சேஸ் பண்ணும். அது எல்லாத்தையும் இவங்க எப்படி சமாளித்து, அலெக்ஸ்ன்ற கேரக்டர் இருக்காங்க இல்லைங்களா, அவங்க வந்து ஸ்னைப்பர் எக்ஸ்பர்ட், எப்படி கன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி அந்த ட்ரோன்ஸ் எல்லாம் சுட்டு தள்ளி ஸ்கை டைவிங்லாம் பண்ணி தப்பிக்கிறாங்கன்றது தான் படத்துடைய ஓப்பனிங்கே. ரொம்ப நல்லா பண்ணியிருப்பாங்க. ஸோ இதை பார்க்கும்போது ஓகே ஃபைன், ஒரு ஹை ஆக்டேன் ஹெய்ஸ்ட் மூவியை பார்க்க போகிறோம் அப்படின்ற ஒரு ஃபீலிங் வரும். இதை தொடர்ந்து இந்த டைமண்ட்ஸை வந்து யார்கிட்ட கொண்டு போய் விற்கிறாங்க, இந்த ப்ராஃபிட்ஸ் எல்லாம் யார்கிட்ட கொண்டு போய் தராங்க அப்படின்றத எஸ்டாப்ளிஷ் பண்ணுவாங்க. காட் மதர் அப்படின்ற ஒரு கேரக்டர் வந்து படத்தில் இருப்பாங்க, அவங்க தான் இந்த படத்துடைய வில்லி. இந்த காட் மதருக்கு கீழே தான் கெரோலும் அலெக்ஸும் பல வருஷமாக ஒர்க் பண்ணி பல ஹைஸ்ட்டை பெர்ஃபார்ம் பண்ணி நல்லா சம்பாரிச்சு கொடுப்பாங்க. ஸோ ஒரு கட்டத்தில் என்ன ஆகும், இதுக்கு மேலே ஹெய்ஸ்ட்லாம் வேண்டாம், நம்ம வாழ்க்கை வந்து பீஸ்ஃபுல்லாக செலவிடுவோம், நம்மகிட்ட தான் இப்போ நிறைய காசு இருக்கே சம்பாரிச்சிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அலெக்ஸும் கேரலும் ஒரு முடிவு கூறுவாங்க. இதை கொண்டு போய் கேரல் வந்து காட் மதர் கிட்ட சொல்லுவா, இந்த மாதிரி இதுக்கு மேலே உங்ககிட்ட எங்களால் வேலை செய்ய முடியாது, நாங்கள் வந்து ரிட்டையர் ஆகிக்கிறோம், நீங்கள் வந்து அடுத்து வர கொள்ளைக்கெல்லாம் வேறு ஆளை பார்த்துக்கோங்கன்னும் போது காட் மதர் வந்து ஒரு வார்னிங் கொடுப்பாங்க. அப்படிலாம் உங்கள் ரெண்டு பேரையும் என்னால் ஈஸியாக விட்டுற முடியாது, அலெக்ஸை கூட விடு, பட் கெரோல் நீ தான் என்கிட்ட இருக்கிறதுலேயே மிகச்சிறந்த ஹைஸ்ட் பெர்ஃபார்மிங் உமன், உன்ன மாதிரி கொள்ளடிக்கிறதுக்கு திறமையான ஆள் வந்து இந்த உலகத்திலேயே கிடையாது, ஸோ அதனால் நீ ரிட்டையர்லாம் ஆக முடியாது, எனக்கு அதில் விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிடுவாங்க. இருந்தாலும் இவங்க வந்து எப்படியாவது அவங்ககிட்டருந்து எஸ்கேப் ஆகிடலாம், வெளியில் வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நாளைக்கு தலைமறைவு ஆகிட்டு அவங்களோட சீக்ரெட் ஹைட் அவுட் பிளேஸ் இருக்கும், ஒரு காட்டுக்கு நடுவில் அழகான ஒரு சீக்ரெட் ஹைட் அவுட் வீடு. ஸோ அந்த வீட்டில் போயிட்டு ரெண்டு பேரும் தங்கிட்டு இருப்பாங்க. அந்த இடத்துக்கு காட் மதர் வந்து ஆளமிச்சு இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு வார்னிங் தர்றதுக்காக ஒரு ஷூட் அவுட் ஒன்று பண்ணுவாங்க. அதாவது இவங்க ரெண்டு பேரையும் ஹர்ட் பண்ணாமல் ஒரு சொட்டு ரத்தம் கூட சிந்தாமல் ஒரு ஒரு வார்னிங், என்கிட்ட நீ வேலையை செய்யாமல் தப்பிச்சு போனனா உனக்கு இதுதான் நிலைமை, அடுத்து சாவு தான் உனக்கு அப்படின்ட்டு ஒரு எச்சரிக்கை தர்றதுக்கு ஒரு ஷூட் அவுட் பண்ணுவாங்க. ஸோ கெரோலும் அலெக்ஸும் ஒரு முடிவுக்கு வந்துடுவாங்க, காட் மதர்கிட்ட நம்ம தப்பிச்சு போக முடியாது, இதுக்கு வேறு ஏதாவது வழி தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கெரோல் போயிட்டு காட் மதரை மீட் பண்ணுவாங்க. மீட் பண்ணி ரெண்டு பேரும் ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு வருவாங்க, சரி நீ எனக்காக கடைசியாக ஒரே ஒரு ஹெய்ஸ்ட் ஒன்று பண்ணு, ஒரு ஒரு பெயிண்டிங் வந்து நீ ஃப்ரான்ஸுக்கு போயிட்டு தூக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காட் மதர் சொல்லுவாங்க. அதுக்கு கெரோலும் வந்து ஒத்துப்பா, எனக்கு வந்து $2 million கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே இது வந்து எக்ஸ்பென்சிவான டீல் தான், பட் இருந்தாலும் உன்னோட டீலுக்கு நான் ஓகே சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காட் மதர் சொல்லிடுவாங்க. ஸோ அடுத்த ஹைஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த பெயிண்டிங்கை தூக்கணும். கெரோல் பிளான் பண்ணுறதுல எக்ஸ்பர்ட்டு, அலெக்ஸ் வந்து ஸ்னைப்பர் எக்ஸ்பர்ட், கன்ஸு ஷூட் அவுட் பண்ணுறதுலலாம் டாப் கிளாஸு. ஸோ இவங்க ரெண்டு பேருக்கும் டிரைவிங்க்கு ஒரு ஆள் தேவை இந்த ஹெய்ஸ்ட்டை பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு. ஸோ அதுக்காக ஒரு ஃபார்முலா ஒன் ரேசர் சாம்னு ஒரு பொண்ணு இருப்பா, அந்த பொண்ணை வந்து ஹையர் பண்ணுவாங்க. ஹையர் பண்ணி அவளை எப்படி ட்ரைனிங் பண்ணுறாங்க இதெல்லாம் தான் படத்தில் அடுத்தடுத்து காமிக்கிறாங்க. டுவர்ட்ஸ் எண்ட் இந்த பெயிண்டிங்கை இந்த மூணு பெண்களும் சேர்ந்து எப்படி கொள்ளடிக்கிறாங்க, கொள்ளடிச்சிட்டு எப்படி வெளியில் வராங்க, வெளியில் வந்துட்டு காட் மதர்கிட்ட அந்த பெயிண்டிங்கை ஒப்படைச்சிட்டு காட் மதர்கிட்டேருந்து எப்படி தப்பிக்கிறாங்க அப்படின்றது தான் படத்துடைய ரெஸ்ட் ஆஃப் த ஸ்டோரி அண்ட் கிளைமேக்ஸ். இப்படி சினாப்சிஸாக பார்க்கும்போது படம் நல்லாயிருக்குங்க. இதே மாதிரி தான் நெட்ஃப்ளிக்ஸில் ஆன்லைன் படிச்சுட்டு IMDb-ல சினாப்சிஸ் படிச்சுட்டு படத்தை பார்க்குறதுக்கு முன்னாடி வரலாம், படம் நல்லாயிருக்கும் போல இருக்குது அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் தான் நான் நெட்ஃப்ளிக்ஸில் ஸ்ட்ரீம் பண்ணவே ஆரம்பித்தேன். படத்தோட டியூரேஷன் 1 hour 45 minutes தான், கொஞ்சம் சின்ன மூவி மாதிரி தான் தெரியும், பட் படத்தை பார்க்கும்போது தான் என்னடா இப்படி இழுத்து வச்சுருக்கீங்க அப்படின்ற ஒரு தாட் வருது. படத்துல வந்து ஹைஸ்ட்டுன்னு சொல்கிறாங்களே தவிர்த்து அந்த ஹைஸ்ட் எங்கே நடக்குது படத்துலன்னே தெரிய மாட்டேங்குது. பிகாஸ் நம்ம வந்து இந்த கொரோனா டைமில் மணி ஹைஸ்ட்லாம் பார்த்துட்டு நம்மளே வந்து ரொம்ப டெவலப் ஆகிட்டோம். இப்படி ஒரு காலகட்டத்தில் ஒரு ஹைஸ்ட் மூவி கொள்ளடிக்கிறாங்க அப்படின்னா எவ்வளோ நுணுக்கமாக ஸ்கிரிப்ட் எழுதணும், எவ்வளோ டாக்டிக்கலாக காமிக்கணும் ப்ரொட்டகனிஸ்டோட பர்ஃபார்மன்ஸஸ் எல்லாம், பட் எதுவுமே இல்லைங்க, ரொம்ப ஃப்ளாட்டாக இருக்குது மூவி. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டார்டிங் ஓப்பனிங் சொன்னேன் இல்லைங்களா, ஒரு பெரிய பங்களாவிலேருந்து டைமண்ட்ஸை கொள்ளடிச்சிட்டு கெரோல் வெளியில் வராங்கன்னு, அந்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டே எதுவுமே இல்லை. அந்த ஆக்ஷன் சீக்வன்சஸ்லாம் ஓகே, சேசிங்லாம் நல்லா இருக்குது, அந்த ட்ரோன்ஸை பறக்க விட்டு அந்த ட்ரோன்ஸை ஷூட் பண்ணி அதை உங்க டேக்கிள் பண்ணி திரும்ப சுட்டு அதெல்லாம் உடச்சி செதறடிக்கிறது எல்லாமே சூப்பர், பட் எப்படி அந்த டைமண்ட்ஸை கொள்ளடிச்சாங்க, எப்படி வெளியில் வந்தாங்க, இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் எதுவுமே காமிக்கல. அதனால ஓகே ஃபைன், ஆரம்ப சீக்வன்ஸ்ன்றதுனால
வந்து ஸ்ட்ரைட்டாக கேரக்டர் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டுக்கு போயிட்டாங்க அப்படின்னு வச்சுக்கிட்டா கூட டுவர்ட்ஸ் எண்ட் அந்த பெயிண்டிங் திருடுறாங்க இல்லைங்களா, அதுவுமே வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்குது, ரொம்ப ஈஸியாக இருக்குது. இதில் வந்து நம்ம ஃபஸ்ட் ஹீரோயின் கரோல் வந்து படத்தில் எதுவுமே பண்ணலை, பிளானிங் எக்ஸ்பர்ட்ன்ற மாதிரி படத்தில் காமிக்கிறாங்களே தவிர பெருசாக அந்த பிளானும் இல்லை. சொல்லுவாங்க இந்த மாதிரி ஒரு ஆஃபீஸில் ப்ளூ பிரிண்ட் இருக்கும், நீங்கள் போய்ட்டு எடுத்துட்டு வந்துருங்க அப்படின்வா. அலெக்ஸும் சாமும் போயிட்டு அதை எடுத்துட்டு வந்துருவாங்க. அங்கேயுமே எந்த விதமான ஆப்ஸ்டக்கிள்ஸ் தடங்கல்கள் பெருசாக எதுவுமே கிடையாது. அண்ட் டுவர்ட்ஸ் எண்ட் அந்த பெயிண்டிங்கை திருடுறதுமே கூட ரொம்ப ஈஸியாக, அதாவது ஒரு 10 செக்யூரிட்டி கார்டு போட்டு வச்சுருக்காங்க, அந்த 10 பேரையும் வந்து அலெக்ஸ் அடிக்கிறா, அடிச்சுட்டு பெயிண்டிங்கை கரவல் தூக்கிட்டு வந்துடுறா, அவ்வளோதான் சிம்பிள். இதில் என்ன இருக்குது, இதில் என்னடா ஹெய்ஸ்ட் இருக்குடே. ஸோ படத்துடைய ரைட்டிங் வந்து ரொம்ப வீக், அதாவது சினாப்சிஸ் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கே தவிர்த்து, இந்த சினாப்சிஸை வந்து ஒரு நல்ல ஐடியாவாக ஸ்கிரிப்டில் கொண்டு வந்திருக்கலாம், பட் அது வந்து தவறிட்டாங்க, எதுவுமே பண்ணல ஸ்கிரிப்ட். எனக்கு தெரிஞ்சு இந்த ஸ்கிரிப்டெல்லாம் ஓவர் நைட்டில் உட்காந்து எழுதியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அவசர அவசரமாக. ஸோ அதனால் ரொம்ப ஈஸியாக பண்ணியிருக்காங்க, பார்க்குற நமக்கே வந்து என்னடா இவ்வளோ சிம்பிளாக பண்ணிட்டீங்க, இன்னும் ஏதாவது பண்ணியிருக்கலாமே அப்படின்னு தோணுது. அண்ட் படத்தில் நடுவில் ஒரு முக்கால் மணி நேரம் வருங்க, ஃபஸ்ட்டு அரை மணி நேரம் அந்த கேரக்டர் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டு, அந்த காட் மதர் கிட்டேருந்து இவங்க தப்பிக்கணும்னு நினைக்கிறது, அப்புறம் அந்த டீல் போடுறது, இதெல்லாம் ஓகே. அதுக்கப்புறம் கார்ஸுக்கான ஒரு ஐலாண்டுக்கு வருவாங்க, அந்த ஐலாண்டில் தான் அந்த பெயிண்டிங்கை திருடணும். அந்த ஐலாண்டுக்கு வர்றதுலேருந்து அந்த சாம் அப்படின்ற அந்த ஃபார்முலா 1 ரேசரை வந்து பிஸ்டல்லாம் கொடுத்து அவளை ட்ரைனிங் பண்ணுறதுலேருந்து, அதுக்கப்புறம் நிறைய சப்ளாட்ஸ் வரும். அலெக்ஸுக்கு வந்து ரிலேஷன்ஷிப்ஸ்னாலே செட் ஆகாது, அதனால் அவள் எவ்வளோ தான் லவ் பண்ணணும்னு நினச்சாலும் அவளுக்கு வந்து ஒரு லவ்வர் செட் ஆக மாட்டான். இந்த மாதிரி ஒரு லவ் சப்ளாட் ஒன்று போயிட்டுருக்கோம். அண்ட் நம்ம ஹீரோயின் கரோல் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருப்பாள், இது வந்து ஸ்டார்டிங் ஒரு 25 மினிட்ஸ்லேயே வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணிடுவாங்க. ஸோ அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற காரணத்தினால எந்த விதமான ஆக்ஷன் சீக்வன்ஸ்லையும் பங்கேற்க மாட்டாங்க, எல்லாமே வந்து அலெக்ஸ் தான் பண்ணுவாள். ஸோ அதனால் கரோலுக்கு வந்து அந்த படம் ஃபுல்லாக ரெஸ்ட்டு தானே தவிர்த்து அந்த பெயிண்டிங்கை கட் பண்ணி எடுக்கிறது மட்டும்தான் அந்த படத்தில் கரோலுக்கு ஒரே வேலை. அண்ட் சாம் கொஞ்சம் பைக் ஸ்டன்ஸு, கார் ஸ்டன்ஸு, இதெல்லாம் வந்து பொதுவாகவே ஹெய்ஸ்ட் மூவியில் இருக்கிறது. புதுசாக அந்த படம் என்ன ஆஃபர் பண்ணுதுன்னா எதுவுமே ஆஃபர் பண்ணல. ஸோ முதல் நெகட்டிவ், ரைட்டிங் வீக்காக இருக்குது. ரெண்டாவது நெகட்டிவ், கேரக்டர்ஸுமே வீக்காக இருக்காங்க. அண்ட் மூணாவது நெகட்டிவ், இது ஹெய்ஸ்ட் படமே கிடையாது, அதனால் ஹெய்ஸ்ட் படம்னு இதை வந்து விளம்பரப்படுத்துறதுல வந்து எந்த பிரயோஜனமும் கிடையாது. படத்துடைய பாசிட்டிவ்ஸ், இந்த கார்சிகான்ற ஒரு ஐலாண்டு காமிக்கிறாங்க இல்லைங்களா, விஷுவலி ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க, வெரி பிளீஸிங். நான் ஃபிலிம் ஸ்கூல் படிக்கும்போது எங்களுடைய சினிமாடோகிராஃபி ஃபேக்கல்ட்டி சொல்வார், நீ வந்து ஹிமாலயாஸு இல்லைனா மவுண்ட் எவரெஸ்ட் கொண்டு போய் எந்த இடத்துல நீ கேமராவை போட்டு எந்த ஃப்ரேம் வச்சாலும் அழகாக தான் இருக்கும்னு. ஸோ அந்த மாதிரி சினிமாடோகிராஃபியை பெருசாக பாராட்டுற அளவுக்கு எதுவும் இல்லை, அதனால் லொக்கேஷன் ஜியாகிராஃபிக்கல் ஏரியா பியூட்டிஃபுல்லாக இருக்கிறதுனால படமுமே வந்து ரொம்ப அழகாக இருக்குது மிடில் போர்ஷன்ஸில். பட் அந்த மிடில் போர்ஷன்ஸ் தான் ஸ்கிரிப்டில் ரொம்ப லேகே. ஃபஸ்ட்டு 30 மினிட்ஸு, லாஸ்ட்டு 30 மினிட்ஸ் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு படம் புரியும். நடுவில் இருக்கிற 45 நிமிஷத்தை நீங்கள் விட்டுட்டிங்கன்னா கூட பெருசாக எந்த பாதிப்பும் இல்லை. அதுக்காக நீங்கள் வந்து ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிவிடுங்க, ஸ்கிப் பண்ணிடுங்கன்னு நான் சொல்லலை, ஏன்னா அந்த போர்ஷன்லாம் தான் பார்க்குறதுக்கு அப்பீலிங்காக விஷுவலி பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸோ அதை பார்க்குறதும் பார்க்காததும் உங்கள் விருப்பம். படத்தோட இன்னொரு பாசிட்டிவ், அங்கங்கே கொஞ்சம் எமோஷ்னல் கனெக்ட் எல்லாம் நல்லா இருக்குங்க. டுவர்ட்ஸ் த கிளைமேக்ஸ் வந்து அலெக்ஸ் வந்து ஸ்னைப்பர் வச்சு ஷூட் பண்ணிகிட்ருப்பேன், அப்போது அலெக்ஸுக்கும் கரோலுக்கும் நடுவில் எமோஷ்னலாக ஒரு கான்வர்சேஷன் ஒன்று போகும். அந்த கான்வர்சேஷன் வந்து ஆஹா அடடா நல்லா இருக்கே அப்படின்ற மாதிரி நமக்கே வந்து கொஞ்சம் ஹார்ட் டச்சிங்காக இருக்குது. ஸோ அந்த விதத்தில் ஓகே, ஹியர் அண்ட் தேர் எமோஷ்னலி கனெக்ட் இருக்குது ஆடியன்ஸுக்கும் கேரக்டர்ஸுக்கும் நடுவில். மற்றபடி இந்த படத்தை பற்றி பேசுகிறதுக்கு பெருசாக எதுவும் இல்லை. ஸோ இந்த படத்தை நீங்கள் வந்து நெட்ஃப்ளிக்ஸில் ஸ்ட்ரீம் பண்ணிக்கலாம். அண்ட் ஹியர் அண்ட் தேர் கொஞ்சம் அடல்ட் கண்டென்ட் இருக்கும், ஸோ தனியாகவே உட்காந்து பார்க்குறது நல்லது. அண்ட் இந்த படத்துக்கு என்னுடைய ரேட்டிங் 2.25 out of 5. ஸோ டைம் கிடச்சதுன்னா உங்களுக்கு ரொம்ப போர் அடிக்குதுன்ற பட்சத்தில் இந்த படத்தை நெட்ஃப்ளிக்ஸில் ஸ்ட்ரீம் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸுக்கு லிங்க்கை ஷேர் பண்ணிவிடுங்க. அண்ட் சேனலுக்கும் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கன் அடித்துட்டிங்கன்னா நான் தொடர்ந்து போடுற ரிவ்யூஸ் அண்ட் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். அண்ட் இதே மாதிரி அடுத்து ஒரு ரிவ்யூவோடு உங்களை சந்திக்கும் வரையில் உங்களிடமிருந்து விடைபெறுவது சஸ்ந்த புஷ்பலிங்கம். டேக் கேர், பை பை, சி யூ, பீஸ்.